عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر طب لسلكتموه. فقلنا يا رسول الله صلى الله عليه وسلم: اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி, வல்லற்கோமானை போற்றி, வலிமான்களின் ஆசிதனை நாடி என துறையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில், நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழனைக்கு முறித்தாகட்டும். இன்று நம்மையெல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரபீஉல் ஆஹிர் என்கின்ற இரண்டாம் வசந்த காலமான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து, அதனுடைய இரண்டாம் வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் புனிதர்களான இறைநேசு செல்வர்களை பிறக்கச் செய்து, இந்த உலகிலே செழிப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தது போல, அல்லாஹ் நம் அனைவரினுடைய வாழ்க்கையையும் ஈருலக நற்பாக்கியங்கள் நிறைந்ததாக அல்லாஹ் தஆலாவுக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த அக்டோபர் 31 தேதி ஈதுர் ரஅப் என்று சொல்லப்படுகின்ற பயமுறுத்தாட்டும் திருவிழா என்று உலக நாடுகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது மட்டுமல்லாமல், அரேபிய நாடுகளில் ஒன்றான ரியாத் மாநகரிலும் இந்த வருடம் விமரிசையாக ஈதுர் ரஅப் பயமுறுத்தாட்டும் திருவிழா, பேய்களை போன்று பிசாசுகளை போன்று வேடமணிந்து மனிதர்களை பயமுறுத்தாட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற திருவிழாவை இந்த உலகம் கண்டிருக்கிறது. இதை பற்றி மார்க்க பார்வையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்றெல்லாம் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சொல்லி சென்று விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்று சபையில் இவ்வாறு சொன்னார்கள்: லத்தத்தபிஅன்ன சுனன மன் கப்லகும் ஷிபுரன் பிஷிபுரின் வதிராஹன் பிதிராஹின், அங்குலம் அங்குலமாக உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற
இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், மாற்று மதத்தினர்கள், அவர்கள் தங்களுடைய நடைமுறைகளாக, நடவடிக்கைகளாக, தங்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளில் ஒன்றாக அவர்கள் கொண்டாடிய அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஹத்தா லௌ ஸலகு ஜுஹர லுப்பின், ஒரு உடும்பினுடைய பொந்து, அந்த பொந்திலே அவர்கள் நுழைவதற்கு ஆயத்தமானால் அதை பார்த்து லசலத்து மூகு, நீங்களும் அந்த பொந்தில் நுழைவதற்கு தயாராகி விடுவீர்கள். அந்த அளவிற்கு மாற்று மதத்தினர்களுடைய அந்த நடவடிக்கைகளை, நடைமுறைகளை நீங்களும் பின்பற்ற துவங்கி விடுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யகூதிகளையும் நசாராக்களையுமா நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன், அவர்கள் இல்லை என்றால் வேறு யாரை நான் சொல்வது, அவர்கள்தான் இந்த உலகில் நிகழக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் அஸ்திவாரமிட்டவர்களாக இருப்பார்கள். அந்த குழப்பங்களை நீங்களும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த காலம் வருகிற போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு முன்னறிவிப்பாக செய்து விட்டார்கள். அதைத்தான் இன்று அயர்லாந்து, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற எங்கெங்கெல்லாம் செனட்டிக் பழங்குடியினர் குடிகொண்டார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் சமுகை என்ற பண்டிகை என்ற பெயரில் அவர்கள் ஹல்லோவீன் என்று சொல்லப்படக்கூடிய பேய் பிசாசு போன்ற வேடம் அணிந்து மக்களை பயமுறுத்தாட்டி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொண்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையைத்தான் ஹல்லோவீன் என்று சொல்லப்படுகிறது என்பதாக என்சிக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்கின்ற உலக வரலாற்று களஞ்சியத்தில் அன்றைக்கே பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இது கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இது கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ரியாது மாநகரில், சவுதி அரேபியாக்களில் அரேபிய நாடுகளில் ஒன்றான ரியாது மாநகரில் இந்த வருடத்தில் அக்டோபர் 31ஆம் தேதி ரொம்பவும் விமரிசையாக இது கொண்டாடப்பட்டது. ஆனால் அது கொண்டாடப்பட்டதனுடைய முடிவு என்ன ஆனது தெரியுமா? மீடியாக்களினுடைய அந்த செய்திகளை வரலாற்று குறிப்போடு நீங்கள் திறந்து பார்க்கிற போது உங்களுக்கு அதுவே சொல்லிக்காட்டும். 147 நபர்கள் அந்த கொண்டாடப்பட்ட அந்த தினத்திலே அக்டோபர் 31ஆம் தேதி அன்று ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்து செத்து போய்விட்டார்கள். எந்த இடத்தில் கொண்டாடப்பட்டதோ அங்கு கொத்து கொத்தாக இறந்து போன சடலங்களை அங்கு எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை அங்கு வந்துவிட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லி தந்தார்கள். என்ன தெரியுமா? ஒரு சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ஷாம் நாட்டிற்கும் யமன் தேசத்திற்கும் பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். ஷாம் நாட்டிற்கும் யமன் தேசத்திற்கும் பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்த போது அந்த சபையினில் இருந்த நஜத் தேசத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், 2 தேசங்களுக்கும் தாங்கள் துஆ செய்தது போல நஜத் தேசத்திற்கும் நீங்கள் துஆ செய்யுங்களே என்று கேட்டார். கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறையாக இவ்வாறு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ஷாம் இருக்கும் யமன் தேசத்திற்கும் பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். திரும்பவும் அந்த சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த துஆவிலே நஜத் தேசத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்களே என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறையும் இவ்வாறு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ஷாம் இருக்கும் யமன் தேசத்திற்கும் பரக்கத் செய்வாயாக என்று மும்முறையும் 2 தேசங்கள்
தேசங்களுக்கு துஆ செய்தார்கள். நஜத் தேசத்தையும் சேர்த்து கொள்ளுங்களே என்று சொல்கிற போது அதற்கு துஆ செய்யாமல் விட்டு விட்டார்கள். காரணம் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த நஜத் தேசத்திலிருந்து ஷைத்தானுடைய கொம்பு, பூகம்பங்கள், குழப்பங்கள் இதுவெல்லாம் பின் வரக்கூடிய காலகட்டங்களில் தோன்றும். உலகத்திலேயே முதல் முதலாக சைத்தானுடைய கொம்பு அங்கிருந்துதான் தோன்றும், குழப்பங்கள் அங்கிருந்துதான் தோன்றும், குழப்பங்கள் அங்கிருந்துதான் தோன்றும் என்று மூன்று முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டி நஜத் தேசத்திற்கு துஆ செய்யாத ஒரு காரணத்தை அந்த இடத்தில் உணர்த்தி காட்டினார்கள். அந்த நஜத் தேசத்தை தான் இன்று நம்மால் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ரியாத் மாநகரம் என்பதாக நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அன்றைக்கே அந்த மாநகரத்தில் இப்படியெல்லாம் குழப்பங்கள் தோன்றும், உலகத்திலேயே குழப்பங்கள் தோன்றக்கூடிய முதல் இடம் சைத்தானுடைய கொம்பு அங்கிருந்தால் தோன்றும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லி காட்டி அதற்கு துஆ செய்யாது போனார்கள். அதைத்தான் இன்றைக்கு உலகளாவிய நாடுகள் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய, மாற்று மதத்தினர்கள் கொண்டாடப்படக்கூடிய அந்த பண்டிகையை இன்று சவுதி அரேபியாவிலும் நகரில் உண்டான ரியாத் மாநகரில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு மத்தியில இப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹாப்பி ஹலோவின் டே என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மீடியாக்களிலும் ஊடகங்களிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பயமுறுத்து ஆட்டி அதன் மூலம் மகிழ்ச்சி படக்கூடிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே ஹராம் என்று, தடை செய்யப்பட்ட செயல் என்று அன்றைக்கே நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு போர் இருக்கு, சஹாபாக்கள் சென்று அந்த போரை முடித்துவிட்டு வெற்றி கண்டுவிட்டு வருகிறார்கள். வரக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்பவும் உடல் களைப்பானதின் காரணத்தினால் மரத்தினுடைய நிழலில் சஹாபாக்கள் உறங்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். எப்போதுமே மற்ற சஹாபாக்கள்லாம் உறங்குகிற போது ஒரு சஹாபி அவர்கள் பொறுப்பெடுத்து உறங்காமல் அந்த சஹாபாக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பார்கள். அப்படி ஒரு சஹாபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் சஹாபாக்களில் சிலர் எழுந்திருந்து பார்த்தார்கள். உட்கார்ந்து கொண்டு பாதுகாக்கக்கூடிய அந்த நபர் சஹாபி அவர்கள் அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்களுடைய சில நபர்கள், ஒரு சஹாபி அவர்கள் எழுந்திருந்து சென்று அந்த உட்கார்ந்திருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சஹாபியினுடைய வால் உரையிலிருந்து அவருக்கே தெரியாமல் வாளை அப்படியே உருவுகிறார்கள். அந்த உருவக்கூடிய சப்தம் அந்த விஷயம் அவருக்கு உணர்த்தி விட்டதும் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்து பயத்தோடு அப்படியே திடுகிட்டு அப்படியே பார்க்கிறார்கள். எதிரிகள் வந்து விட்டார்களா, நம்மை ஏதாவது சூழ்ந்து விட்டார்களா, அவர்களுடைய சூழ்ச்சியா என்பதாக அவர்கள் பயத்தோடு அப்படி பார்க்கிற போது இந்த வேலையை செய்த சஹாபாக்கள் சிரித்து விட்டார்கள். அந்த சிரித்து விட்ட அந்த சப்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டபோது நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் சிரித்தீர்கள் தோழர்களே அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாதுகாப்பதற்காக வேண்டி இவரை பொறுப்போடு நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள். அவரும் உட்கார்ந்திருந்தார், அயர்ந்து தூங்கக்கூடியவராக இருந்தார். அவரை பயமுறுத்து ஆட்டுவதற்காக வேண்டி நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லீமை பயமுறுத்துவட்டது, பயமுறுத்தாட்டுவது ஹலால் ஆகாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படி பயமுறுத்தாட்டி நாம் மகிழ்ச்சியில் நாம் ஆழ்ந்து போகிறோம். யாரை பயமுறுத்தாட்டுகிறோமோ அவர்கள் நெஞ்சடைத்து செத்து போய்விடுவார்கள். மற்ற மனிதர்களை சிரமப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, அவர்களுடைய விஷயங்களுக்கு நாம் வேதனை கொடுப்பது என்பது மார்க்கத்தில்
தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சஹாபாக்களை அப்படி பயமுறுத்தாட்டுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களை தடுத்து வைத்தார்கள். அந்த தடுத்த அந்த செயலைத்தான் இன்றைக்கு உலகளாவிய அடிப்படையில் செய்யப்பட்டு கொண்டு இருப்பது போல நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு விஷயத்தை இன்றைக்கு நடைமுறையில் நாம் ஆக்கிவிட்டோம். முறுக்கு மீசையை வைத்திருப்பது வீரத்தினுடைய அடையாளம் போல என்று சொல்லி முறுக்கு மீசையை அப்படியே வைத்து கொண்டு அம்முறுக்கி கொண்டு வருவது, மற்றவர்களை அதன் மூலம் பயமுறுத்தாட்டுவது கூட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை மலிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும் என்ற சுன்னத்தை நமக்கு சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? மீசையை வளர்க்கிறோம், தாடியை மலித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே நம்முடைய ஒரு நடைமுறையாக, அழகிய நடைமுறையாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மீசையை மலிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும், அதுதான் சுன்னத்தாக இருக்கிறது, அதுதான் அழகிய நடைமுறையாக இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட மற்ற மனிதர்களை கண்ணியப்படுத்தி வாழ்வதுதான் நமக்கு சிறந்த நடைமுறையாக இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட மற்ற மனிதர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சிரமத்தையும் கொடுத்துவிடக் கூடாது. அதனால்தான் கடைக்கண் பார்வையை கூட, கடைக்கண் பார்வையை கூட நாம் பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கடைக்கண் பார்வையை கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நுணுக்கமாக நுண்ணியமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏழமு ஹாயினத்துல அழகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? இரண்டு மனிதர்கள் பேசுகிற போது மூன்றாவது நபர் செல்கிற போது கடைக்கண் பார்வையை காட்டி இவர் பார்த்தியா இவர் தான் அந்த மாதிரி என்று சொல்லி அப்படி காட்டுவது கூட அந்த மூன்றாவது நபருக்கு மனதிலே சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக வேண்டி கடைக்கண் பார்வையை கூட நாம் பார்க்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அளவிற்கு பிற மனிதர்களை கண்ணியப்படுத்தி வாழ்வதில்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே நமக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டான். கியாமத்து நாள் நெருங்குகிற போது ஒமினன் நாசி மக்களில் சிலர் இப்படி வருவார்கள். மை யஸ்தரி லஹுவல் ஹதீதி லியுபில்ல அன் சபீலில்லாஹி பிகைர் இல்ம், புரிதல் இல்லாமல் அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மற்ற மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீணான விஷயங்களை அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டு வருவார்கள். வயத்தஹிதஹா ஹுஸ்வா, அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டு வந்த அந்த விஷயம் அவர்கள் வீணான விஷயத்தையே கையில் எடுத்துக்கொண்டார்கள். உலாய்க்கு லகும், அவர்கள் தான், அவர்களுக்கு தான் லகும் அதாபும் முஹி, இழிவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனை நாளை மறுமையில் இருக்கிறது என்பதை நபியே நாயகமே யா ரசூலல்லா இந்த மக்களிடம் சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் சிபாகுல் முஃமினு ஃபுசூக்குன், ஒரு இறை நம்பிக்கையாளரை திட்டுவது கூட மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே அழகிய நடைமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இது இறைநேச செல்வர்களுடைய மாதமாக இருக்கிறது. இறைநேச செல்வர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் மற்ற மனிதர்களுடைய பிரியத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டது, அவர்கள் சம்பாதித்து கொண்டது எந்த நடைமுறைகளால்? அழகிய நடைமுறைகளால், சுன்னத்தான நடைமுறைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். அருவறுப்பான காரியத்தை செய்வதற்கு கூட அவர்கள் தயங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால்தான் கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு திருப்தியை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இறைநேச செல்வர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களுடைய பாதையிலே நாமும் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளிலே அழகிய நற்குணங்களை எடுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாழும் காலமெல்லாம்
நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக அல்லாஹ் தாழ அருள் புரிவானாக. வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் அல்லாஹுவை தவிர்த்து வேறவரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் இறைநேச செல்வர்களை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையைப் போல நாமும் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.